திருச்சி மாவட்ட காவல்துறையின் செயல்பாடு முத்தரையர் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் கடும் கண்டனம். இதுகுறித்து இன்று அறிக்கை வெளியிட்ட தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குருமணிகண்டன், முத்தரையர்களின் அரசியல் எழுச்சியை ஒடுக்க வேண்டுமென்று பொய்யாக வழக்கு புனையப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் சமீபுரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட ஒரு வழக்கில் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களின் பெயர் வேண்டுமென்றே சேர்க்கப்பட்டதாகவும், மேற்படி வழக்கில் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு எவ்வித சம்பந்தமும் மற்றும் முகாந்திரமும் இல்லாத போதும் அந்த வழக்கில் குற்றம் நடந்ததாக கூறப்படும் நாளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்ரீராமபுரத்தில் கொடியேற்று விழா மற்றும் அப்பகுதியில் உள்ள கோவில் நிகழ்வுகளில் தலைவர் சமநீதியார் கலந்து கொண்டிருந்த வேளையில் சில சமூக விரோதிகளின் தூண்டுதலின் பேரில் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களின் பெயரை திருச்சி மாவட்ட காவல்துறையால் சேர்க்கப்பட்டுள்ளது என குருமணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்படி பிரச்சனையின் தொடக்கம் என்பது வீரமுத்தரையர் சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர் வக்கீல் சந்தர் அவர்களை வெட்டிக் கொலை முயற்சி வழக்கு, 2017 கோபால் என்பவரின் தந்தையை கடத்திய வழக்கு என பல வழக்குகளில் தொடர்புடையவர் உறையூரை சேர்ந்த திலீபன். கடந்த ஆண்டு வக்கீல் சந்தர் அவர்களை திலீபன் சரமாரியாக தாக்கிய போது தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் திலீபன் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என்றும், அவருக்கும் அந்த அமைப்பிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொல்லப்பட்டவர்தான் திலீபன். தற்போது 11 தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் என்று சொல்லப்படுபவருமான உறையூரைச் சேர்ந்த திலீபன் அகிலாண்டபுரத்தைச் சேர்ந்த கோபாலை கடந்த 13 தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில், "உன்னையும் உன் தந்தையும் குடும்பத்தில் யார் கிடைத்தாலும் கொலை செய்யப் போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள்" என்று சொல்லி பகிரங்கமாக மிரட்டியுள்ளார் திலீபன். அத்தோடு நிற்காமல் திருநெல்வேலியைச் சேர்ந்த கூலிப்படையினர் 8 அகிலாண்டபுரத்தில் உள்ள கோபால் வீட்டில் தாக்குதல் நடத்தியுள்ளார் திலீபன். அப்போது தற்காப்புக்காக கோபால் பதில் தாக்குதல் நடத்தியதில் திலீபன் காருக்கு சிறு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் முற்றிலும் உண்மையை மறைத்து திரைக்கதை வசனம் எழுதிய காவல்துறையினர் திலீபன் தனது மாமியார் வீட்டுக்குச் சென்றதாகவும், கோபால் வேண்டுமென்றே அவனை தாக்கியது போலவும் புகார் வாங்கி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என குருமணிகண்டன் கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு ரீதியாக நம்மை எதிர்க்க முடியாத தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் அதன் குடும்பத் தலைவர்களும் தொடர்ந்து பணபலத்தை பயன்படுத்தி இதுபோன்று களப்போராளிகளை வெட்டுவதும், பொய் வழக்கில் சிறைப்படுத்துவதும் மற்றும் பணத்தை கொடுத்து குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், ஆனால் காவல்துறையின் இந்த அருவருக்கத்தக்க செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது என்றும் குருமணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் எனவும், தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என குருமணிகண்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.